அனைவருக்கும் காலை வணக்கம் இது உங்கள் குருஜி நேரம் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில பிரபல ஜோதிடர் ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு அருமையான பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய ஜோதிட ரீதியான எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி ஐயாவை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஐயா உலகம் முழுக்க பரவி இருக்கும் வெண் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் பொதுவாவே சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் ஆனா கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் திருஷ்டினா என்ன கண் திருஷ்டினா என்ன அது நான் ரொம்பவே பாதிக்குமா உண்மையா அந்த விஷயம்ல கண் திருஷ்டி அப்படிங்கிறது கல்லடியை விட ரொம்ப ஜாஸ்தியாவே பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைங்களா ஆமாம் அதாவது இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கிறது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி அப்படின்னு தான் சொல்லுவேன் சில விஷயங்களை வந்து விஞ்ஞானம் ஜோதிடன்றது நிச்சயமாக ஒரு விஞ்ஞானம் ஒரு கணித சமன்பாடுகள் அடங்கிய ஒரு கணக்கீடு அதே நேரத்தில் இந்த இந்த விஞ்ஞானத்தின் இன்னொரு பக்கத்தை வந்து மெய்ஞானத்தின் மூலமாக உணர வேண்டியிருக்கிற சில விஷயங்கள் இருக்கின்றன உதாரணமாக பூர்வ ஜென்மத்தில் சென்ற ஜென்மத்தில் ஒரு உனக்கு தெரியாத ஒரு வகையில் சென்ற பிறவியில் நீ செய்த கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறவியில் உன்னுடைய நன்மைகள் தீமைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து விஞ்ஞானத்தின் மூலமாக உணரவோ நிரூபிக்கவோ முடியாது ஏன்னா நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டாலே வந்து சென்ற பிறவின்னு வந்துடும் எங்கே இருந்தால் இன்னொன்று ஒரு இந்த பிரபஞ்சத்தில் மிக அழகாக சொல்லப்படுகின்ற விஞ்ஞான ரீதியிலான உண்மையும் மெஞ்ஞான ரீதியிலான உண்மை என்னன்னா பகவான் கீதியில் சொல்கிற மாதிரி எதை எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ இழந்தாயோ அது இங்கேயே இழந்தது இங்கேயே எடுக்கப்பட்டது எல்லாமே இங்கே தான் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நீங்கள் சுற்றி சுற்றி வரணும் அப்போது நேற்று நாம் இல்லை நாளையும் இல்லை இன்று இருக்கிறோம் அப்போ நேற்று நாம் இருந்தோம் எங்கேயோ இருந்திருக்கிறோம் அப்போ அது எங்கே இருந்தோம் இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிறோம் நாளைக்கு இப்போது பேசி கொண்டிருக்கின்ற உண்மையை போனால் என்னிடம் கேள்வியை கேட்ட நீங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்ற நானாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட முக்கியமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவராக இருக்கட்டும் ஒரு நாள் இந்த பூமியில் இல்லாமல் போவோம் அது ஒன்றே சாஸ்வதம் இல்லையா மாறுதல் ஒன்றே மாறுதல் ஆகாது ஆக என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இல்லாததான் போகிறோம் சரி இந்த பூமியில் இல்லை என்றால் எங்கே போக போகிறோம் இருத்தா மெங்கானம் ஜோதிடம் வேறு விதமாக கேட்கிறது அதில் தான் நீங்கள் இந்த கண்திருஷ்டி கேள்வியும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க ஆக என்னென்னா ஏதோ ஒரு வகையில் சில விஷயங்களை வந்து ஜோதிடத்தில் விஞ்ஞான ரீதியாக எல்லாவற்றையும் விஞ்ஞான ரீதியாக விளக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் வானியல் மேதைகளாக இருக்கட்டும் நம்முடைய பராசரராக பராசர முகர்ச்சி இந்திய வேத ஜோதிடத்தின் தந்தை மேலை நாடுகளில் பரா வேத ஜோதிட வேதி கஷ்டினே சொல்கிறது இல்லை பராசர ஜோதிடம்னு தான் மேலை நாடுகளில் நம்முடைய இந்திய வேத ஜோதிட முறைக்கே பேர் பராசர ஜோதி பராசரி ஜோதிடம்ன்றதான் பேர் ஆக அத்தகைய ஒரு ஜோதிட மகா சாஸ்திரத்தை கொடுத்தவரையே நம்ம ஞானின்னு தான் சொல்கிறோமே தவிர விஞ்ஞானின்னு இல்லை பராசர மகரிஷின்னு தான் சொல்கிறோம் ஏனென்றால் நானே என்னுடைய ஜோதிட மனம் தேவரகசியம் கட்டுரைகளில் இதுவரைக்கும் சில க அவிழ்க்க முடியாத புதிர்களை ஜோதிடத்தில் போட்ட மகரிஷி பராசரர் தன்னுடைய மனித எத்தனத்தால மனித முயற்சியால மனித மூளையால் அவர் போட்டிருக்க முடியாது ஒரு விதமான தவம் மெய்ஞானம் போன்ற நிலைமையில் பரம்பொருளோடு பிரபஞ்சத்தோடு ஒன்றி இருக்கும்போது பரம்பொருளே அவருக்கு நேரடியாக சில விஞ்ஞான க இது சில ஜோதிட கணக்குகளை கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்க வேண்டும்லாம் என்னுடைய ஜோதிட மனம் தேவராசியம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் தான் இப்போது நீங்கள் கேட்ட கண் திருஷ்டி அப்படிங்கிறத வந்து நான் எதிர்மறை ஆற்றனு சொல்லுவேன் நெகட்டிவான எனர்ஜி அப்படின்னு சொல்லுவேன் அதாவது சனி ஒருவனே இங்கே அனைத்திற்கும் எதிர்மறையான ஒரு தன்மைகளை கொண்ட ஒரு கிரகமாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான கிரகம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா குரு ஒரு நெகட்டிவான கிரகம்னு வந்துட்டீங்கன்னா சனி அப்போ எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி வலுத்திருக்கிறாரோ பாபத்துவமாக இருக்கிறாரோ லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ மகர கும்ப லக்னங்களில் பிறந்து சனி அங்கேயே இருக்கின்ற பார்க்கின்ற ஒரு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு சனி சுத்தமாக ஒரு பாபத்துவமாக கெடுதல்களை தரக்கூடிய சாதகமற்ற பலன்களை கெடுதல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவருடைய மனம் பொறாமை எண்ணங்களால் நிரம்பி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் உண்மை நான் நானும் வந்து ஒரு பதில் நம்ம ஏற்கனவே இதை பற்றிய ஒரு சிந்தனையில நாம் இருந்து அதுல ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சா தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஆக அந்த அமைப்பில் எப்பொழுது ஒருவருடைய மனம் வந்து சனியால் இருக்கிறதோ ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அப்போது அவர் அடுத்தவர்களை பார்க்கும் பார்வையில் பொறாமை எண்ணங்கள் இருக்கின்றன மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது தான் நம்முடைய வேதம் நம்முடைய மதம் வந்து ரொம்ப வலியுறுத்துகிறது உலகின் அத்தனை புனித மார்க்கங்களும் நீ வந்து எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லுது அப்போ தனக்கு கிடைக்காத நல்லவைகள் கிடைக்காத கர்மாவினை பூர்வ கர்மாவின் கர்மாவின்படி நன்மைகளை அனுபவிக்க எல்லோருக்குமே நல்லது நல்லது நடந்துடுறது இல்லையே பூர்வ அமைப்பின்படி நல்லவைகளை நடக்க அனுபவிக்க இயலாத ஒருவரால் வந்து அவருடைய பார்வை அவருடைய எண்ணங்கள் அவருடைய அனைத்துமே வந்து அடுத்தவரின் மேல் பார்க்கும்போது பொறாமை என்கின்ற ஒரு எதிர்மறை ஆற்றலாக அது வந்து அதை அதைத்தான் நம்ம கந்திஷ்டின்னு சொல்றோம் இந்த கந்திஷ்டி பலிக்குமான்னு கேட்டால் உண்மைதான் பழிக்கும் ஒருவர் தன்னுடைய நல்ல எண்ணங்களை இன்னொரு ஒரு மேல் செலுத்தும் போது அது வந்து நல்ல விதமான ஒரு அமைப்பாக அவரும் நன்றாக இருந்து அடுத்தவர்களையும் வாழ வைக்கிறார் தான் உண்மை ஒருவர் மற்றவரின் மேல் பொறாமை கொண்டு அடுத்தவரை பார்த்து எப்பவுமே பொறாமைப்பட்டுக்கிறது எல்லோரும் நான்கு விரல்களும் ஐந்து விரல்களும் ஒன்று போல இருக்கிறது இல்லை அப்ப ஒருவர் வந்து அடுத்தவர் மேல எப்பவுமே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருத்தர் வந்து அடுத்தவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தன்னையுடைய தன்னுடைய தன்னை பற்றியோ தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றியோ அக்கறை கொள்ளாமல் அதை பற்றி கவனத்தை செலுத்த முடியாம அவர் நல்லா இருக்கிறாரு அவர் நல்லா இருக்கிறாரு அவர் நல்லா இருக்கிறாரு என்ற ஒரு வைத்திருச்சல் பொறாமையிலேயே வந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வார் அப்படிங்கிறதான் ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அதை தருபவர் சனி பகவான் சனி கிரகம் அப்போ அந்த சனி கிரகம் எவருடைய ஜாதகத்தில் வளர்த்திருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய எண்ண அலைகளைத்தான் அடுத்தவர் மேல் கொண்ட பொறாமை உணர்வை எச்சரிக்கை கலந்த ஒரு ஒரு விதமான உணர்வை வந்து அவங்க வந்து கந்திஷ்டியாக கொடுக்குறாங்க அதனால வந்து சம்பந்தப்பட்டவரும் பாதிக்கப்படுவது உண்மை இப்படித்தான் தான் வந்து ச கண்திருஷ்டிக்கான சில அமைப்புகளை வந்து நம்ம சொல்ல முடியுமே தவிர வேறு விதமாக அதாவது சனி வலுத்தவர் ஜோதிட ரீதியாக அவர் காரணம்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பாபத்துவமாக சனி இருக்கும் பொழுது அவர் எண்ணம் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்ளும் போது அவர் வந்து எந்த விதமான சுப தொடர்புகளும் இல்லாத போது அவர் அடுத்தவர்களின் மேல் பொறாமைப்படுபவராக தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக அடுத்தவர்களை எப்போதும் எரிச்சலூட்டும் எண்ணங்களோடு வார்த்தைகளோடு பார்க்கப்படுபவராக இருப்பார் அதைத்தான் நம்ம கந்திஷ்டின்னு சொல்றோம் அது வந்து பாதிக்கும் என்பதும் உண்மைதான் அதற்கு நீங்கள் இந்த பாதிப்புல இருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வரணும்னா உங்க லக்னம் லக்னாதிபதி சுமத்துவமாக இருக்க வேண்டும் ஒரு இன்னொருத்தர் வந்து உங்க என்ன அலைகளை வந்து உங்களை வந்து ஹிப்னடிசம் அப்படிதானே ஹிப்னடைசம்னு சொல்கிறது விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று தானே உங்களை அவங்களுடைய ஆழ்மனத்தை தூக்கத்திற்கு இழுத்து சென்று உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை பா பார்க்குற ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு ஒரு மெத்தர்டுன்னு சொல்லப்படக்கூடியது ஹிப்னடைஸ் தானே அது மாதிரியான ஹிப்னடைஸ்ல இந்த கந்திஷ்டியும் ஒன்று நீங்கள் மனம் திடமான ஒருவராக இருக்கும் பொழுது இந்த கந்திஷ்டிலிருந்து பாதிக்கப்பட மாட்டீர்கள் சரி அப்போ நீங்கள் மனம் திடமானவராக இருக்க வேண்டுமெனில் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் மனோகாரகனாகிய சந்திரன் வளர்புறையின் நிலையில் அவர் சனிராகு போன்ற பாவ கிரகங்களோடு சேராமல் லக் ராசி போன்றவைகள் குரு சுக்கர வளர்புறை சந்திர புதன் தொடர்புகளோடு இருக்கும்போது உங்களை கண் திருஷ்டி பாதிக்காது ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு விஞ்ஞான ரீதியிலாக என்னால சொல்ல முடிஞ்ச பதில் இதுதான் ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி ஆக்சுவலா வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிற கான்செப்டே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சது ஆமா மத்தவங்க நம்மள பார்த்து பொறாமப்படுறதுதான் கண் திருஷ்டி ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து அஹ் ஒரு மாதிரி கருவுற மாதிரி பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதனுடைய உள் அர்த்தம் பாத்தீங்கன்னா பொறாமை அப்படிங்கறதா செலுத்துறாங்க கண்டிப்பா குருஜி ரொம்ப அருமையா சொன்னீங்க